ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது 11th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் மேத்ஸ். இதில் வந்து நம்ம 5வது சாப்டர் பார்க்குறோம், பைனாமியல் ஈருறுப்பு தேற்றம். இதில் ஏற்கனவே வந்து 13 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருக்கேன். 14th கொஸ்டினில் ஏ பிளஸ் எக்ஸ் என்ற விரிவின் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகளின் விகிதம் கொடுத்துருக்கு, கெழுக்களின் விகிதம் கொடுத்துருக்கு. 1:7:42 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. சரி, இப் த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் என் ஆர் இந்த ரேஷியோ 1:7:42 வி ஹேவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், லெட் த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் 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 பிளஸ் 1 தென் ஆர் பிளஸ் 2 டேர்ம்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த மூன்று தொடர் உறுப்புகள் வந்து கொடுத்துருக்கு. அதை நம்ம ஆர் ஆர் பிளஸ் 1 ஆர் பிளஸ் 2ன்னு எடுத்துருக்கிறோமா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் அதனுடைய கெழு அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், என்சி. இங்கே ஆறாவது உறுப்பு அப்படின்னா இந்த இடத்துல ஆர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். பிகாஸ் நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் டி ஆர் பிளஸ் 1 ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். இது வந்து நம்ம ஜென்ரல் டேர்ம். இப்போ ஜென்ரல் டேர்ம் அப்படிங்கிறப்போ இங்கே இங்கே ஆர் பிளஸ் 1 அப்படின்னா ஒரு நம்பர் குறைஞ்சி இங்கே ஆர்னு வருது. டி ஆர் பிளஸ் 1 சரியாக தெரியல, நான் மறுபடியும் எழுதுகிறேன். இது என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் தென் ஏ பவர் ஆர். அப்போ இங்கே ஆ இங்கே ஒரு டேர்ம் என்ன இருக்கோ அதில் ஒன்று குறைஞ்சிருக்கு இல்லையா. டி ஆர் பிளஸ் 1னா இங்கே ஆர் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம வந்து ஆறாவது உறுப்பு எடுக்கிறோம். அப்போ அதை விட 1 குறையணும் அப்படின்னா இங்கே ஆர் மைனஸ் 1 வரும். ஸோ இந்த ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறத நம்ம கெழு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆர் பிளஸ் 1வது உறுப்பின் கெழு, ஆர் பிளஸ் 1வது உறுப்பின் கெழு அப்படின்னா என்ன வரும், என்சி வெறும் ஆர் வரும். அதாவது இங்கே என்ன இருக்கோ அதை விட ஒரு நம்பர் குறைச்சலாக இருக்கும். ஸோ என்சி ஆர். அடுத்தது ஆர் பிளஸ் 2 இதனுடைய கெழு அப்படின்னா என்சி ஒரு நம்பர் குறைச்சி ஆர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த என்சி ஆர் மைனஸ் 1 தென் என்சிஆர் என்சி இங்கே வந்து ஒரு 1 வரும் இல்லையா. ஏன்னா 2ல 1 செப்பரேட் பண்ணுறப்போ 1 வரும். ஸோ என்சி ஆர் பிளஸ் 1 இது எல்லாமே வந்து நம்ம கெழு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதை மட்டும் ஜென்ரலாக புரிஞ்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆர் பிளஸ் 1 சப்போஸ் இங்கே T2 அப்படின்னு வந்தால் இந்த இடத்துல என்சி 1டா வரும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை விட 1 குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு டேர்ம்ஸே வந்து என்சி 0ல பிகின் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறப்போ 0ன்னு இருக்குது. சப்போஸ் என்சி 1 அப்படின்னா செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் அப்படின்னா இங்கே 1 இருக்குது, தேர்ட் டேர்ம் அப்படின்னா 2 இருக்கும். ஸோ தேர்ட்னா 2, 2னா 1. அப்போ 1 குறைச்சி குறைச்சி வருது இல்லையா, அப்போ இந்த கெழுலையும் 1 வந்து குறைவாக வரும். ஸோ கமிங் டு த பாயிண்ட், இங்கே ரேஷியோ ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் கெழுக்களின் விகிதம் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, 1:7:42 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த கெழுக்களின் விகிதத்தை 1:7:42 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இதனுடைய ரேஷியோ வந்து இப்படி எழுதலாம், என்சி ஆர் மைனஸ் 1 தென் என்சி ஆர் தென் என்சி ஆர் பிளஸ் 1 திஸ் இஸ் ஈக்குவல் டு 1:7:42 இல்லையா. இப்போ நம்ம இதையும் இதையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதலாம், என்சி ஆர் மைனஸ் 1 பை என்சி ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1:7 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ ஸோ தட் யூ கேன் ரைட் திஸ் எஸ். இப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டோரியல் நோட்டேஷனுக்கு கொண்டு வரணும். எப்படி ஃபேக்டோரியல் நோட்டேஷனுக்கு கொண்டு வருவோம், நம்ம யூஸ்வலாக வந்து என்சிஆர் அப்படின்னா இங்கே இதோட ஃபார்முலாவே எழுதலாமே. என்சிஆர்னா என்ன எழுதுவோம், நம்ம ஃபேக்டோரியல் என் பை ஆர் ஃபேக்டோரியல் தென் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதுவோம். அதே மாதிரி மேலேயும் எப்படி எழுதுவோம், இங்கே என் ஃபேக்டோரியல் இந்த என்ன அப்படியே எழுதிக்குவோம், என் ஃபேக்டோரியல் பை ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் தென் இந்த ரெண்டும் மைனஸ் பண்ணும் இல்லையா, இந்த ரெண்டு மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா என் மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்கே ஈக்குவல் டு 1:7. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ரெசிப்ரோக்கலாக எழுதலாம் இல்லையா. ஸோ ரெசிப்ரோக்கலாக எழுதணும் அப்படின்னா
n ஃபேக்டோரியல் பை இங்கே ஆர் மைனஸ் ஒன்னு இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். தென் இந்த இதில் வந்து நமக்கு n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன், என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ இந்த ஆர் ஃபேக்டோரியல் மேலே, தென் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த இடத்துல வந்துடும் பை இங்கே என் ஃபேக்டோரியல். அப்போ இது இது நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல ஈக்குவல் டு அந்த ஒன் பை செவன் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி எழுதியிருக்கோம், ஆர் ஃபேக்டோரியல் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இல்லையா. இப்போ இந்த ஆர் ஃபேக்டோரியலில் ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வரலாம். ஸோ ஆர் ஃபேக்டோரியல் திஸ் இஸ் விச் இம்ப்ளைஸ் ஆர் ஒன்று குறைச்சோம்னா என்ன ஆகும், ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், தென் என் மைனஸ் ஆர் அப்படியே வச்சுக்கலாம். எது கிரேட்டரோ அதை வந்து குறைக்கணும். ஆர் வந்து பெருசு இல்லையா, அப்போ அதை குறைச்சோம்னா ஆர் மைனஸ் ஒன். எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே ஃபேக்டோரியல் நோட்டேஷன் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். இப்போ இது இதுவும் கேன்சல் ஆகும், அந்த பர்பஸுக்காக தான் நம்ம அதை வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரோம். தென் ஆஃப்டர் தட் இந்த இடத்துல என்ன இருக்குது, என் மைனஸ் ஆர் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்னுக்கு இந்த ஃபேக்டோரியலில் நம்ம திரும்ப ஒன்றை இங்கே நம்ம ஆக்சுவலாக இதை உள்ளே கொண்டு வந்தோம்னா இது என்ன ஆகும், என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னு இருக்கும் ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம திரும்ப ஒன்று குறைச்சிடுதுமா, குறைச்சிடுதோம்னா என்ன ஆகும், நமக்கு என் மைனஸ் ஆர் மட்டும் இருக்கும். ஸோ இந்த 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 ஃபேக்டோரியல் எடுத்து நான் இந்த இடத்துல இப்போ போட்டுக்கிறேன். இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கலையா, இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இது. இதை அந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு போயிருக்கேன். அடுத்ததில் ஒன்று குறையும், என்னு என் மைனஸ் ஒன்று குறையிற மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதில் ஒன்று குறைச்சி எழுதுனோம்னா என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அப்போ இது இது கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒன் பை செவன் அப்படின்னு இருக்கும். அப்போ மீதி நம்மகிட்ட என்ன இருக்குது, ஸோ ஆர் பை இந்த இடத்துல என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் பை செவன். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா செவன் ஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன். இந்த மைனஸ் ஆர் இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன ஆகும், ப்ளஸ் ஆர்னு ஆகும். அப்போ எயிட் ஆர் ப்ளஸ் ஒன் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஒன், தென் மைனஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் ஸோ இதை வந்து நம்ம ஒன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப்டர் தட் நமக்கு அடுத்த இன்னொரு ரேஷியோ என்ன இருக்குது, என்சிஆர் என்சி ஆர் ப்ளஸ் ஒன் இல்லையா. அது நம்ம இந்த இடத்துல இப்படி ஒரு இதை போட்டு எழுதிக்கலாம். ஸோ என்சி ஆர் தென் பை என்சி ஆர் ப்ளஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் பை ஃபார்ட்டி டூ. இது இது கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், ஒன் பை சிக்ஸ். இப்போ நம்ம திரும்ப என்சிஆரை நம்ம திரும்ப ஃபேக்டோரியல் நோட்டேஷன் எழுதணும். அப்போ நான் ஃபேக்டோரியல் டைப்பில் எழுதணும்னா இங்கே ஃபேக்டோரியல் என் பை என் ஆர் ஃபேக்டோரியல் தென் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தென் த ஹோல் பை இங்கே திரும்ப என் ஃபேக்டோரியல் பை ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் தென் இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணும் இல்லையா. ஸோ என் மைனஸ் ஆர் இந்த இடத்துல ஆர் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு எழுதிடும். ஸோ வித் இம்ப்ளைஸ் என் ஃபேக்டோரியல் என்ன வேணால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே எதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே வச்சுட்டு இங்கே என் மைனஸ் ஆர், என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியில் அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல ரெசிப்ரோக்கில் எழுதுகிறப்ப என்ன வரும், ஆர் ப்ளஸ் ஒன் மேலே இந்த ஆர் ப்ளஸ் ஒன்னை கூட குறைச்சி எழுதிக்கலாம். சரி, அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிக்கலாம். தென் இந்த மைனஸ் வேணால் உள்ளே கொண்டு போய்க்கலாம், என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் இந்த இடத்துல ஃபேக்டோரியல் போட்டுட்டு பை என் ஃபேக்டோரியல் இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஆஃப்டர் தட் தட் இஸ் இந்த இடத்துல ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் இல்லையா. ஸோ இங்கே மேலே என்ன இருக்குது, ஆர் ப்ளஸ் ஒன்னை இப்போ நம்ம குறைக்க போகிறோம். ஸோ ஆர் ப்ளஸ் ஒன் தென் இங்கே மீதி ஒன்று ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும், ஆர் ஃபேக்டோரியல் கீழே வந்து ஆர் ஃபேக்டோரியல் இருக்குது, அதை கேன்சல் பண்ணுங்கிற பர்பஸ்க்காக இதை நம்ம வந்து குறைச்சிட்டு வரோம். இது வந்து அப்படியே எழுதிக்கலாம், என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன்னை அப்படியே எழுதிட்டு பை இப்போ இந்த கீழே ஆர் ஃபேக்டோரியல் எழுதிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டோரியலில் எடுக்கணும் அப்படின்னா என் மைனஸ் ஆர் அப்படியே எழுதிட்டு அதில் ஒன்னை ரெடியூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு மைனஸ் ஒன் போட்டு எங்கே நிறுத்துகிறோமோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான் இங்கே. இப்போ என் ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ட்டு
n மைனஸ் ஒன்னு எழுதி அந்த இடத்துல நம்ம ஃபேக்டோரியல் நோட்டேஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த வே இப்போ இதுவும் இதுவும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், இது இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்கு, ஸோ ஆர் பிளஸ் ஒன் பை என் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா சிக்ஸ் ஆர் பிளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஆர், ஆர் இந்த மைனஸ் ஆர் இந்த பக்கம் வரும். அப்போ என்ன வரும், செவன் ஆர் இல்லையா, பிளஸ் ஒன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் என், திஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் சிக்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் சிக்ஸ். நம்ம இதை டூன்னு வச்சுக்கிறோம். ஏற்கனவே இங்கே ஒன்று என்ன எழுதியிருக்கிறோம், எயிட் ஆர் மைனஸ் என் இங்கே ஈக்குவல் டு அந்த மைனஸ் என் அந்த பக்கம் கொண்டு போனால் பிளஸ் என் ஆகும். நம்ம சைன் சேஞ்ச் பண்ணினா மைனஸு ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு இது கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் செவன் விச் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு செவன். இப்போ ஆர் ஈக்குவல் டு செவன்னா இது எதிலாவது ஒன்று சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்னோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எயிட் ஆர் மைனஸ் என் ஈக்குவல் டு ஒன்னு இருக்கு இல்லையா, அதில் ஆர் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இங்கே என்ன வரும், ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் இல்லையா. மைனஸ் என் ஈக்குவல் டு ஒன், ஸோ ப்ளஸ் ஒன் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஒன்று, அப்போ இது வந்து என், தேர்ஃபோர் என் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ். ஸோ யூ காட் அ வேல்யூ என் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ். ஸோ யூ நோ என் வேல்யூ அண்ட் ஆர் வேல்யூ, அது மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா. ஸோ என் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபைவ். உங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, யூ ஹேவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் சம் வந்து, இதில் வந்து அது கவனமாக ஞாபகம் வச்சுக்கிறது, என் ஃபேக்டோரியல் அப்படின்னா இது வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வரும், என்னு என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ. அப்போ எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல அந்த ஃபேக்டோரியல் நோட்டேஷன் வந்து போட்டுக்கணும். ஸோ இது ஞாபகம், சப்போஸ் இப்போ இங்கே என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னு இருக்குது, இதை நம்ம எப்படி குறைச்சிட்டே வரலாம், என் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஒன் அதுக்கப்புறம் ஒன்னை மைனஸ் பண்ணு, ஒன்னை மைனஸ் பண்ணோம்னா என் மைனஸ் ஆர். அப்போ இங்கே எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஃபேக்டோரியல் நோட்டேஷன் போடணும். இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ.